ஒண்ணு நாள் விடாம வருவான். ஏன்னா வஜ்ஜி கடைக்காரியோட ராஜாவை நாம போடணும்னா அவன் தன்னையே மறந்துருக்கணும். அவன் இடுப்ப பார்க்கும் போதுதான் அவன் அப்படியே மெய் மறந்து இருப்பான். இதே பாய் ஃப்ரெண்டோட போனா ஏன்னா வஜ்ஜி கடைக்காரியோட இடுப்பு. ராஜாவை நாம போடணும்னா அவன் தண்ணி. இதே பொண்ணுங்க காலேஜ்ல அவங்க கேங்கா போய் உட்காந்து பொண்ணுங்களே உட்காந்து படம் பாக்குது. வஜ்ஜி கடைக்காரியோட இடுப்பு. அவன் தன்னையே மறந்துருக்கான். அவன் இடுப்பை பார்க்கும் போதுதான் ரசிகர்களுக்கு மத்தியில வசனத்தை ரசிச்சு பாக்குறதே விதவிதமா பார்ப்பான். நேரா பார்க்க மாட்டான். அவன் பாக்குற பார்வை பாரு. அந்த ஓனாய் கரடிக்கு பிடிக்காத நரிங்கல் காட்டுல போய் ஓனாய் வேட்டையாடுமா? யாரு குடிகார? ஒரு நிறைய வேட்டையாடு. இந்த குடிகாரர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. உட்கார்ந்தே இருக்கும் போது செருப்பு ஒண்ணு விட்டான். ஃப்ரண்ட் சீட்ல கால் ஒண்ணு முளைச்சு வரும். நீங்க பாத்தீங்க என்னடா நமக்கு மூணு காலா? அந்த மாதிரி பக்கத்துல வேட்டி எல்லாம் கட்டி உட்கார்ந்தா ரொம்ப கஷ்டம். லைட்டா வேட்டிய தூக்கிட்டுமா? ஒரே வாட்டி பாத்துக்கிறேன். ஏய் என்னடா சொல்ற? சரி படத்துல இன்டர்வல் பிளாக் ரொம்ப முக்கியம். அதுவும் ஃபேன் மூமெண்ட். ரசிகர்கள் இன்டர்வல் என்ன பண்ணுவாங்க பாரு. I don't know who you are. Where you are. You've killed my 12 men, including my brother. I'm waiting. இன்டர்வல் நடக்கிற மிகப்பெரிய கூத்து உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரவங்க தான். இந்த பாப்கார்ன் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரவங்க ஸ்னேக் டான்ஸ் ஆடுவாங்க பாத்திருக்கீங்களா இன்டர்வல்ல? இன்டர்வல்ல தியேட்டர்ல ஒரு மைல்டா ஒரு மியூசிக். ரோ குள்ள நுழையும் போது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 சீட் எல்லாம் மடங்கி இருக்கும்லண்ணா அந்த ஸ்டெப் தான் நீங்க கவனிக்கணும். படத்துல கிளைமாக்ஸ் வரும்போது படத்தை விட்டு வெளியே போவே தோணாது. மழைக்காலம் பசங்க தியேட்டர்ல சினிமா பார்த்துட்டு இருக்கானுங்க. என்ன ஆகும்? கிளைமாக்ஸ் நெருங்க நெருங்க நீர் சத்து உடம்புல அதிகமாயிடும். பாத்ரூம் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா போக மாட்டாங்க. எண்டு சீட்டுக்கே வந்துருவாங்க. காலி ஆயிடுச்சு. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன வாய்ப்பு சினிமாவில் கேட்டு வந்திருப்பாங்க. பல படங்கள் நம்ம சினிமாவில் நடிச்சோம்னா தியேட்டருக்கு போய் பார்க்கறதுக்கு காரணமே என்னன்னா நடிச்ச சீன் முதல்ல வந்திருக்கா அப்படிங்கிறதுக்கா. அப்படி ஏதாவது சீன் வந்ததில் ஒருத்தர் வந்து நடிச்சிருப்பாரு. அவர் இந்த படம் முடிஞ்சு போகும்போது அப்படி ஓரமா அப்படி நிப்பார். நம்மள மக்கள் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. கூட்டத்துக்கிட்டதே நானு நிக்கவே இல்ல. அந்த அண்ணன் எப்படி நிப்பாரு பாருங்க.
நம்ம ஏரியா பசங்க இருக்காங்க சூப்பரா. உதயம் தியேட்டர், கமலா தியேட்டர்ல எல்லாம் இந்த பசங்க இந்த ஆளை நோட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? டேய் டோடா, டேய் மச்சான் அவர்ரா, டேய் அது போலீஸ் கையில அடி வாங்க வர. டேய் இது ஏய் சோக்கு தல, சூப்பர் தல, பேர்னா ஓகேமா. இதே நீங்க சத்யம் தியேட்டர் போனீங்கன்னா அதே நபரை நோட் பண்ணுவாங்க எப்படின்னு பாருங்க. ஐ திங்க் ஹீ இஸ் தி கை. திரும்பி ரிட்டர்ன் வந்தா நினைப்பான் நம்மளை பார்த்து ஏதாவது பேசுவாங்க ஈஸி அப்படின்னு நினைத்து. இவ்வளவு நம்ம சொன்னாலும் அந்த டிக்கெட் வாங்கி இந்தி படம் பார்த்து ரசிக்கிறோம், சரக்கடிச்சு வந்தாலும் அந்த தியேட்டர்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்து ரசிக்கிறோம். உட்கார முடியாம அந்த பக்கம் இந்த பக்கம் போன அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, அவரால் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவே வாழ்த்து அருமை. கண்டிப்பா 2021 மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற அளவுக்கு மாற்றங்கள் வரும். அப்படியே அந்த மாற்றம் வரும்போது ரசிகர்கள் நம்மளை எல்லாம் வாழ வைப்பாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு 2021 சினிமாவுக்கான நல்ல வருஷமா இருக்கும்ன்ற நம்பிக்கையோட அந்த நம்பிக்கை நட்சத்திரங்கள் முன்னாடி நான் பதிவு பண்ணேன்.